Thank you.
Yeah.
உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
रात्रि कैसे ताव यादव रे இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா ஆண்டவர் இம்மட்டுமாய் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாக நடத்தினார் அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் நாம் இந்த காலகட்டங்களில் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அதோடு கூட மாத்திரமல்ல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் வெளியில போகிற பொழுது மாஸ்க் போட்டு போங்க அல்லேலூயா போ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து கொள்ளுங்கள் இந்த கொரோனா என்கின்ற நோய் நம்மை தொடாதபடி ஜபத்தோடும் விழிப்போடும் இருங்கள் கர்த்தர் நிச்சயம் நம்மை பலத்தினால் இடைகட்டுவாராக ஹல்லேலூயா வரப்போற நாட்களில் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு சபைகளுக்கெல்லாம் வரலாம் ஆகவே அதுக்கு முன்னாலே நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் சபையிலும் கூட நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது ரொம்ப நல்லது இடைவெளி சமூக இடைவெளியை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறது ரொம்ப நல்லது அல்லேலூயா கடந்த காலங்கள்ல எல்லாம் ஒன்னா இருங்க ஒன்னா இருங்க எல்லாம் சேர்ந்திருங்க எல்லாம் ஐக்கியமா இருங்கன்னு சொன்னோம் சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கு அப்படி இல்ல எல்லாம் அப்படி ஒன்னா இருக்க கூடாது எல்லாம் தனித்தனியா இருக்கணும் தனித்தனியா இருக்கணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அல்லேலூயா ஆகவே கொஞ்சம் தனித்தனியாக இருங்கள் உட்கார்கிறவர்கள் கூட தனித்தனியா இருங்க பேசுகிற பொழுது மூக்கு கிட்ட வந்து பேசாதீங்க அந்த கொரோனா வைரஸ் நமக்குள்ள ஏறிடும் ஆகவே கொஞ்சம் தள்ளி நின்று என்ன செய்வோம் நம்ம பேசுவோம் அல்லேலூயா ஆகவே இந்த நம்ம பேசுகிற பொழுது அதோடு கூட நம்ம டச் பண்ணாமக்கு கூட நல்லது ஆமென் கையை கொடுத்து நம்ம பிரைஸ் லார்ட் சொல்லாம இருக்கிறது கூட நம்ம ரொம்ப நல்லது ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டாலே போதுமான ஒரு காரியம் அல்லேலூயா சங்கீதங்களின் புத்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது அப்படியே கண்களை மூடுவோம் ஹல்லேலூயா எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே இந்த வாரத்திற்கு தேவையான மன்னாவை கர்த்தர் தாரும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே சங்கீதக்காரன் 144வது சங்கீதம் கடைசி வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது
இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் அல்லேலூயா அல்லேலூயா இங்கே இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போமாய் ஆனால் யோபுவின் புஸ்தகம் 29 இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுதும் இருந்தால் எனக்கு நலமாய் இருக்கும் ஆராசனம் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் சீர் அப்படின்னு நம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அதற்கு அர்த்தம் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது சீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சுகமும் பலனும் செழிப்பும் இதற்கு பேர் தான் சீர் அல்லேலூயா திருமணமான உடனே மணமக்களுக்கு சீர் வரிசை கொடுக்கிறாங்க என்ன வரிசை சீர் வரிசை அதுல அவரவர்கள் தகுதிக்கேற்ற மாதிரி பொருட்களும் செல்வங்களும் ஆபரணங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் கொடுத்து மணமக்களை அவர்கள் பிளஸ் பண்ணுகிறார்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இங்கே சொல்கிறார் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது மனுஷன் கொடுக்கின்ற மருத்துவமோ மனுஷன் கொடுக்கின்ற ஆசீர்வாதமோ மனுஷன் கொடுக்கின்ற செல்வமோ அல்ல ஆண்டவரே நமக்கு என்ன செய்கிறாராம் ப்ராஸ்பிரிட்டியும் ஹெல்த் அண்ட் வெல்த் ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த நாட்களிலே நமக்கு தேவையான மிகவும் தேவையான ஒன்று தேவன் கொடுக்கிற சீர் அந்த சீர் என்றால் என்ன அப்படிங்கிறத யோபு புஸ்தகத்தில் யோபு அருமையாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க யோபு 29:2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் யோபுவின் வாழ்க்கையில் அவர் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்தார் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் யோபு வாழ்ந்தார் ஒரு தேவனுடைய சீர் பொருந்தின ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்தார் தேவனுடைய சீர் யோபுவுக்கு உண்டாயிருந்தது எப்படி எல்லாம் உண்டாயிருந்ததாம் சென்று போன மாதங்களில் எல்லாம் ஆண்டவர் யோபுவை காப்பாற்றி வந்தார் கடந்து போன நாட்களில் எல்லாம் ஆண்டவர் என்னை காப்பாற்றி வந்தார் என்று சொல்கிறார் அல்லேலூயா இரண்டாவது சொல்கிறார் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசியுங்கள் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்
ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய சீரும் இருந்தால் அவர் எப்படி இருப்பாராம்? வேதம் சொல்கின்றது, ஆண்டவருடைய தீபம் நம் தலையின் மேல் இருக்கும். ஆண்டவருடைய தீபம் நம்முடைய தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் நாம் தீபம் வைக்க வேண்டியது இல்லை, ஆண்டவர் மேல் நாம் விளக்கு வைக்க வேண்டியது இல்லை. வேதம் சொல்கின்றது, தேவனுடைய சீர் நமக்கு உண்டாயிருக்குமே ஆனால் நம்முடைய தலையின் மேலே ஆண்டவர் பிரகாசிக்கிற தீபத்தை அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீபம் வேதம் சொல்கின்றது, இருளை வெளிச்சமாக்கி நான் கடந்து போவேன். அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன். சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவேன். அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போவேன். இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில காப்பாற்றுவதற்கு என்று எதுவுமே இல்லை, பாதுகாப்பு என்பது இல்லை. தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களே செத்து போகிறாங்க. அந்த நிலைமை யோசித்து பாருங்கள். நோய் வரக்கூடாது, சாகக்கூடாது அப்படி என்று சந்தோஷமாய் போய் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் நமக்கு தெரியாம எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க தெரியுமா? காப்பாற்ற வேண்டிய மருந்து அவர்களை சாகடித்து விட்டது, உயிர் கொடுக்க வேண்டிய மருந்து அவருடைய உயிரை எடுத்து விட்டது. தேவ பிள்ளைகளே, இவ்விதமான சீர் என்று தாவீது சொல்கிறார். நமக்கு மருந்தோ மாத்திரையோ நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு பாதுகாப்பு தேவனுடைய சீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடினோமே, சீர்மிகு வான் புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், ஏற்குடனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் ஜீவன் பெலன் சுகம் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மை காகவும் ஸ்தோத்திரம், இந்திடுவாய் ஸ்தோத்திரம் எனக்கு அருளிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. வேதம் ஆண்டவருக்கே ஒரு பேர் சொல்கிறது, அவர் சீர்மிகு ஆண்டவர். சீர்மிகு ஆண்டவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை நடத்தவும் அவருக்குள்ளாக ப்ராஸ்பெரிட்டியும் அவருக்குள்ளாக சுகமும் அவருக்குள்ளாக பலனும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கிறார். அதற்கு பேர் தான் சீர் நிறைந்தவர். ஹல்லேலூயா. கீழே நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு 29:4 வாசிங்கள். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போ யோபுவுக்கு ஆண்டவர், அவர் மிகப்பெரிய சீர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஒன்று, கடந்து போன நாட்களிலும் கடந்து போன மாதங்களிலும் அவரை ஆண்டவர் காப்பாற்றி வந்தார். சொல்றாரு, அன்றைக்கு இருந்த சுகம், அன்றைக்கு இருந்த பலன்,
இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். அமேன். இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காலத்தில் சுகமாக இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அதே சீர் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்கள் இருள் விலகும்படியாகவும் அந்த சீரை நான் கொடுக்க உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 4வது வசனத்தில் சொல்கிற பொழுது யோபுக்கு என்ன சீர் உண்டாயிருந்தது? தேவனுடைய ரகசிய செயல் அவருடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஒரு சீக்ரெட்டான ஒரு பாதுகாப்பு, யாருக்குமே தெரியாத ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கரம் யோபுவினுடைய வீட்டின் மேல் இருந்தது. அது மனுஷர்கள் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் யோபுவின் வீட்டையும் யோபுவினுடைய வாழ்க்கை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஆமென். உங்களுக்கும் அதே சீரை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க அவர் போதுமானவர். உங்கள் வீடு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ரகசிய செயல் உங்கள் மேல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ரகசிய செயல், ஆண்டவரே உம்முடைய ரகசிய பாதுகாப்பு என்னுடைய வீட்டின் மேலும் என்னுடைய குடும்பத்தின் மேலும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் காவாராகில் காவலாளன் விழித்திருக்கிறது, விருதா என்று சில வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நகர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சில வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரே நம்முடைய வீட்டுக்கு ரகசிய பாதுகாப்பு, அவரே நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு அவர் பாதுகாப்பு, அவரே நமக்கு காவல், அவரே நமக்கு மகிமையானவர். அந்த சீர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டு பாருங்கள், 6வது வசனத்தை வாசிங்கள். யோபுவினுடைய சீர் எப்படிப்பட்டதாக இருந்தது? என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபுவின் சீர் பாருங்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். நாம் நம்முடைய பாதங்களை தண்ணீரால் கழுவுகிறோம், ஆனால் யோபுக்கு இருந்த சீர் என்ன? அவருடைய பாதங்களை நெய்யினாலே கழுவினார். அவ்வளோ தூரம் அவருக்கு தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாயிருந்தது. அடுத்து சொல்லப்பட்டு பாருங்கள், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அவருக்கு எண்ணெய், எண்ணெய் என்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் அல்ல, மிக உயர்ந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான எண்ணெய், தேவன் கொடுக்கிற மகிமையான எண்ணெய். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து வந்ததாம்? கண்மலைகளில் இருந்து அவருக்காக நதி போல ஓடி வந்தது.
சொல்லுங்க கன்மாரியில் இருந்து அவருக்காக எப்படி ஓடி வந்தது இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா 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 பிரிய மனவனே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஓ பிரிய மனவனே உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை நீ ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு தேவனுடைய சீர் யோபுக்கு உண்டாயிருந்தது. சங்கீதம் 144 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சீர் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமே ஆனால் ஆண்டவரை பார்த்து நாம கேட்கணும், ஆண்டவரே இப்படி சீர் எனக்கு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, இப்படிய சீர் எனக்கு உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய வார்த்தை செய்தி வருகிற பொழுது உட்காந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கண்ட இடத்துல அங்கே இங்கேயும் பாத்துக்கிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு குழந்தைய அவங்க அப்பா அம்மா பாத்துட்டு போட்டு யாரும் குழந்தைய டச் பண்ணாதீங்க, அது பார்க்கவும் செய்யாதீங்க. நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில வினாடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஒரு அபிஷேகத்தோடு தேவனுடைய வல்லமையோடு கூட ஆலயத்துல உட்காந்துருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வாரத்தில் அந்த சீரை நமக்கு கொடுக்க ஒரு போதுமானவர். சென்று போன மாதங்களில் எல்லாம் தேவன் உங்களை காப்பாற்றினார் அல்லவா, தேவன் உங்களை நடத்தினார் அல்லவா. ஆபத்துக்கள் விபத்துக்கள் நாச மோசங்களுக்கெல்லாம் தேவன் விலக்கினார் அல்லவா, இன்னமும் தேவன் நம்மை பாதுகாப்பார். அந்த சீர் நமக்கு தேவை. அல்லேலூயா. அவருடைய தீபம் ஆண்டவருடைய வெளிச்சம் யோபுவின் தலையின் மேல் இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் தேவனுடைய வெளிச்சம் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் தலையின் மேல இருக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் மேல பற்றி எரியும். அந்த அபிஷேகம் உங்கள் வீடுகள் மேல இருக்கும். அந்த அபிஷேகத்தினால நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். அந்த இருள் உங்களை சேதப்படுத்தாது, அந்த இருள் உங்களை தொடாது. எனக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நான் உணர்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சீக்ரெட் பாடி கார்டு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோபு 29:4 சொல்கிறது தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது ஆண்டவரே தேவனுடைய ரகசிய செயல் ஹல்லேலூயா தேவனுடைய ரகசிய பாதுகாப்பு அது யாரு கண்ணுக்கும் தெரியாது உங்க கண்ணுக்கும் கூட தெரியாது நீங்க சபையில வந்து ஜெபிக்கிறீர்கள் அல்லவா ஆராதனையிலே தேவனை துதிக்கிறீர்கள் அல்லவா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறீர்கள் அல்லவா ஆகவே உங்கள் வீடுகள் மேல தேவனுடைய ரகசிய பாதுகாப்பு உண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே பாதை உந்தன் அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே என்ன உண்டாயிருந்தது பாதங்களை நெய்யினால் கழுவுகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் யோபுக்கு இருந்ததுங்க பிரியமான தண்ணீரால் நம்முடைய பாதங்களை கழுவுறது போல யோபு அவருடைய பாதங்களை நெய்யினாலே கழுவினார் வேதம் சொல்கின்றது உச்சித்தமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் கண்மறையின் தேரினால் உன்னை திருப்தியாக்குவேன் உச்சித்தமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன் கண்மலையின் தேரினால் உன்னை திருப்தியாக்குவேன் உங்களுக்கென்று ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய எண்ணெயை உங்கள் மேல் ஊற்றுவார் உங்கள் பாதம் கல்லில் இடராது உங்கள் பாதங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடுத்து சொல்றாரு கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது எண்ணெய் எண்ணெய் என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறது எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது அந்த எண்ணெயும் அந்த அபிஷேகமும் தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஓடி வந்தது எல்லாரும் கரங்களை தட்டி கத்திற்கு சோதனை பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 அடுத்து நீங்கள் வாசிக்கிற பொழுது எசேக்கியேல் 16:55 வாசித்து பாருங்கள் எசேக்கியேல் 16:55 அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் ஆண்டவர் இங்க எசேக்கியேலுக்கு சொல்கிறார் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் அல்லேலூயா சொல்லுவோம் முந்தின சீர் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதற்கு நேராக நீங்கள் திரும்புவீர்கள் இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற ஒரு நிலைமை சோதோம்
आशीर्वाद सुगम तुरिया अंगे வருத்தமும் கஷ்டமும் பாடுகளும் அங்கே இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாரியாவின் வருத்தங்களிலும் பாடுகளிலும் பஞ்சங்களிலும் நீங்கள் இருப்பதில்லை, நீங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். ஹல்லேலூயா. சோதோம் என்கிற சத்ருவின் அடிமைத்தனங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து எடுத்து போடுவார். சமாரியா என்கிற பஞ்சம் உங்கள் வீடுகளில் இருந்தோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தாரும் முந்தின சீருக்கு நீங்கள் திரும்புவீர்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமரேக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ, சிறை வாழ்வு மறை சீ வாழ்வு மலரும், சியோவின் மகிமை தீரும், சிறை வாழ்வு மறையும், மகிமை தீரும், கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலிக்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய பின்னினால் ஆகாய பின்னினால் அவச்சனம் பெய்யும், சிறை வாழ்வு மறை சீர்வாழ்வு மறை சியோவின் மகிமை தீரும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மறை சியோவின் மகிமை தீரும். ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், உடைய சிறை வாழ்வு மறையும், குடும்பத்தில உங்களுடைய வேலை ஸ்தலங்களில உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சிறை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு சீர் வாழ்வு மலரும். எனக்கு சிறை வாழ்வு மறையட்டும் ஆண்டவரே, சிறை வாழ்வு மறையட்டும் ஆண்டவரே, சீர் வாழ்வு எனக்கு வரட்டும் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. யோபு 29 18 வசனத்தை வாசிங்கள். யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த சீர் என்ன? யோபு 29:18, என் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன் என்றேன். கூடு என்று சொன்னால் வீடு என்று அர்த்தம். அவருடைய வீட்டிலே நான் ஜீவித்து போவேன் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அவர் கடைசி நரை வயது முதிர் வயது வரைக்கும் அவர் தன் வீட்டிலே சுகமாக வாழ்வார் என்கின்ற விசுவாசம் அவருக்கு இருந்தது. அதை ஆண்டவர் அப்படியே அவருக்கு வாய்க்க பண்ணினார்.
கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு
சோத்ரம் சொல்லுவோம் சோத்ரம் 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 உற்சாகமாக சோத்ரம் பண்ணுவோம் சோத்ரம் 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 கண்மறையாகி கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு தேவனுடைய சீர் பெருகும். யோபுவுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதமான சீர் கொடுத்திருந்தார், எவ்வளவோ மகிமையான சீர் யோபுவுக்கு உண்டாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்ற, தேவனை நோக்கி துதித்துக் கொண்டிருக்கிற, விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீரையும் ஆண்டவர் உங்கள் தலைமையில் வர்ஷிக்கப்படுவாரா? 144 இரண்டாம் வசனம் அவர் சொல்றாரு, அவரின் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சீர் என்ன? அவர் நமக்கு தயாபரர், அவர் நமக்கு உயர்ந்த கோட்டை, நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். அதோடு கூட மாத்திரமல்ல, என்னை விடுவிக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், என்னை விடுவிக்கிறவர், சத்துருவின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கிறவர், நோயின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், துஷ்ட மனுஷீக வல்லமிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அதாங்க தேவன் தருகிற சீர். ஆமென். சொல்றாரு, என் ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர். தேவனை அறியாத ஜனங்கள், விக்கிரக ஆராதனையில் உள்ள இருக்கின்றவர்கள், தேவனை தெரியாத ஜனங்களை தேவனுக்கு நாம் கீழ்ப்படுத்த வேண்டும், அவர்களை தேவனுக்கு நேராக கொண்டு வர வேண்டும். இது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சீர். நல்லா சொல்லுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம், ஜனங்களை எங்களுக்கு கீழ்ப்படுத்தும் ஆண்டவர், ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர். எல்லாரும் சொல்லுவோம், ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவர், ஜனங்களை கீழ்ப்படுத்தி அவர்களை நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படும்படி நீர் கொண்டு வருகிறவர். உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷனும் எழுப்ப முடியாது, உன்னை எதிர்த்து நீக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. ஏன்னு சொன்னா, எல்லா மனுஷர்களையும் கீழ்படுத்துகிற வல்லமை தேவன் உங்களுக்கு தருகிறார். எந்த மனுஷனானாலும் அவரை நீங்கள் கீழ்படுத்துகிற வல்லமை தேவன் உங்களுக்கு தருகிறார். இந்த காலை வேளையில அந்த சீர் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்துல கோலியாத்தாக இருக்கலாம், சவுலாக இருக்கலாம், யோனத்தானாக இருக்கலாம், எப்பேற்பட்ட மனுஷனாக கூட இருக்கலாம், எல்லாரையும் நீங்கள் கீழ்படுத்துவீர்கள். ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த சீர் ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். யாருக்கும் அடிமை இல்லை, நான் எவரேனும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நான் எவரேனும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி நீ ராஜாவையாக்கும், ராஜாதிராஜனும் நீர். ராஜாவை தள்ளி என்னை ராஜாவையாக்கும், ராஜாதிராஜனும் நீர். உம் சமூகம் என் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். எந்த மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையாக போகக்கூடாது. எந்த மனுஷனுக்கு நீங்கள் அடிமை அல்ல, எந்த பிசாசுக்கு நீங்கள் அடிமை அல்ல, எந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமை இல்ல. யாரையும் நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டாம். அந்த ஒரு சீரை ஆண்டவர் நமக்கு
இந்த காலை வேளையில் தந்தருவார். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது பிரியமானவர்களே. இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. இதோ ஆண்டவர் உங்களுக்கு நற்சீரை கொடுக்க போகிறார். நல்ல சீர், ஒரு நல்ல ஒரு குட் பிளஸிங், ஒரு பெரிய மகிமை உங்களை தேடி வரப்போகிறது. சீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ப்ராஸ்பெரிட்டி, ஹெல்த் அண்ட் வெல்த், இதாங்க சீர். அல்லேலூயா. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இதற்கு பேர் தாங்க சீர். அல்லேலூயா. நல்ல நிலை, குட் ஸ்டேட்டஸ், அதுக்கு பேரு நற்சீர் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு குட் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒரு ஹாப்பி ஸ்டேட்டஸ் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி தேவன் உங்களுக்கு சீராக தருவார். வாசிங்கள் சங்கீத 44:5. தேவர் கொடுக்கிற சீர் என்ன? 44:5. இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சீர் என்ன? தேவன் தம்முடைய வானத்தையே தாழ்த்தி அவர் என்ன செய்யறாரா? இறங்கி வருகிறார். தேவன் தம்முடைய வானங்களையே தாழ்த்தி நமக்காக என்ன செய்கிறாருங்க? அவர் இறங்கி வருகிறார். வானங்களையே தாழ்த்துவார், சூரியனையும் தாழ்த்துவார், உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்காக அவர் இறங்கி வருவார். ஆமென். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் இறங்கி வந்து என்ன செய்கிறாரா? பர்வதங்களை தொடுகிறார். பாருங்க, பர்வதங்களை என்ன செய்கிறார்? தொடுகிறார். அவர் பர்வதங்களை டச் பண்ணால் என்ன ஆகுது? பர்வதம் புகைகிறது. பர்வதங்களை தொட்டாலே போதும், பர்வதம் புகைந்து அது எரிந்து சாம்பலாகி போகிறது. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், செல்பாபேருக்கு முன்னாலே நீ சமபூமி ஆவாய். ஒருவேளை பர்வதம் உங்களுக்கு தடையாக இருக்கலாம், மலைகளும் உங்களுக்கு தடையாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் சூழ்நிலைமைகள் நமக்கு தடையாக இருக்கலாம், சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக காணப்படலாம். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். பயப்படாதே. ஆறாவசனம் சொல்கிறது, வாசிங்கள். ஆறு, மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். ஆமென். தேவன் நமக்கு சீர் தருகிறது எப்படி என்று சொன்னால், சத்துருக்களை அவர் சிதறடிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவர்கள் சத்துரு ஓடி போவார். சத்துரு உங்களை தொடும்படி ஒரு வழியாக வரலாம், ஆனால் தேவன் அவனை சிதறடிக்கும் பொழுது ஏழு வழியாக ஓடி போவார்கள். ஆமென். சொன்னார், உங்களுடைய அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். சத்துருக்களை ஆண்டவர் கலங்கடிப்பார். ஆமென் சொல்வோம். சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். நீங்க கலங்கி போக கூடாது, நீங்கள் கலங்கடிக்கப்பட மாட்டீர்கள்.
சத்துருவோடு கலக்கப்பட முடியாது. நீங்கள் திகைத்து போக மாட்டீர்கள், நீங்கள் குன்றி போக மாட்டீர்கள், சத்துருக்கள் திகைத்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்தாம் வசனத்தை வாசியுங்கள். பத்து, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். தாவீதுக்கு ஆண்டவர் தந்த சீர் என்ன? அவருக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருந்தார் தாவீதுக்கு. ஆமென். தாவீது போன இடமெல்லாம் ஜெயம்தான், தாவீதுக்கு தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தாவீது, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனுஷன். ஆகவே உங்களுக்கு தோல்வி என்பது கிடையாது. போரிடமெல்லாம் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தந்தருவார். இதோடு கூட மாத்திரமல்ல, உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். பொல்லாத பட்டயம், துஷ்ட பட்டயம், மனுஷனுடைய பொல்லாத பட்டயம், வியாதி என்கின்ற பட்டயம், கொள்ளை நோய் என்கின்ற பட்டயம், இவைகளுக்கு எல்லாம் தேவன் நம்மை தப்புவிப்பார். பெரிய பட்டயத்தோடு தாவீதை கொல்லும்படியாக வந்தான். நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய பட்டயத்தையே தாவீது உருவி அவனுடைய தலையே வெட்டி கொன்றான். பொல்லாத பட்டயம் நேராக வராது. தேவன் அபிஷேகப்பட்ட ஆவிக்குரிய பட்டயம் உங்களோடு கூட உண்டு. கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு உண்டு, கிதியோனின் பட்டயம் உங்களுக்கு உண்டு, ஆசாரியரின் பட்டயம் உங்களுக்கு உண்டு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உங்களுக்கு உண்டு. தேவன் தருகிற சீர், தேவன் ஆவிக்குரிய பட்டயத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பன்னெண்டாவது வாசிங்கள். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களை போலவும் இருப்பார்கள். தேவன் கொடுக்கிற சீர் என்ன? தாவீதின் மூலமாக குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். சொல்லலாமா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓங்கி வளருவீர்கள். சொல்லுங்க, ஓங்கி வளருவீர்கள். நிறைய பேர் சொல்லலையா? சொல்லுங்க, ஓங்கி வளருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கலாம். செய்கிற வேலை ஒரு வளர்ச்சி இல்லாத தேய்ந்து போன வேலையாக இருக்கலாம். உன்னுடைய வருமானம் வளர்ச்சி இல்லாத தேய்ந்து போன வருமானமாக இருக்கலாம். உன்னுடைய சுகம் பலன் ஆரோக்கியம் தேய்ந்து போனதாக காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேய்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். என்ன ஆவீர்கள்? நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, தாங்கும் கிருபை தயவு ஏகோவாவும் தெய்வமானா
விசுவாசத்தோடு இதை அறிக்கைப்படுவோம், விசுவாசத்தோடு கூட கேட்போம், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓங்கி வளருவீர்கள். நீங்க வளர வேண்டாம் அப்படின்ட்டு யாராவது நினைக்கலாம், ஆனா அப்படி அல்ல, நீங்க வளருவீர்கள். நீங்கள் செழிக்க வேண்டாம் யாராவது கங்கணம் கட்டலாம், அப்படி அல்ல, நீங்கள் ஓங்கி செழிப்பீர்கள். அரமனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். குமாரர்கள் எப்படி இருப்பார்களா? ஓங்கி வளருவார்களா? குமாரத்திகள் எப்படி இருப்பார்களா? சித்திரம் தீர்த்த அரமனை மூளைக்கற்களை போல இருப்பார்களாம். ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று அழகு. வளர்த்தி அடுத்து என்னதுங்க? அழகு. நீங்கள் நல்ல வளருவீர்கள், அடுத்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அழகாக்குவார். உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? அழகாக்குவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதுசாக ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வீட்டையே ஆண்டவர் அழகாக்குவாருங்க. நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் அழகாக்குவார். நம்முடைய சபையை ஆண்டவர் அழகாக்குவார். ஆமென். சகலவற்றின் தேவன் அவர் ஆச்சரியமாய் அவர் அழகாக மாற்றுவார். 14 வசனத்தை வாசிங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். சகலவிதமான வஸ்து, சகலவிதமான வஸ்துன்னா என்ன அர்த்தம்? விலை உயர்ந்த ஆசீர்வாதங்கள், அத சகலவிதமான வஸ்து. இது இல்ல அது இல்லங்கிறது அல்ல, எல்லா வஸ்துக்களும் இருக்கின்ற சகலவித சீர் வரிசைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தருவார் என்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு வழியை நம்பிக்கொண்டிருக்கலாம், ஒரு பாதையை நம்பிக்கொண்டிருக்கலாம், அந்த வழியாய் வரும் என்று சொல்லி, ஆனா ஆண்டவர் அந்த வழியிலும் வரப்படுவார், வேற எந்த வழியும் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கிற ஒரு சீர் உங்களுக்கு உண்டாகும். அதோடு கூட மாத்திரமல்ல, எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000-10000 பழுகும். ஆடுகள் 1000, அடுத்து என்னதுங்க? 10000 பழுகும். ஆமென். பழுகுகிற ஒரு சீர், பெருகுகிற ஒரு சீர். நிலையிலே சொல்லுவோம், பழுகுகிற சீர், அடுத்து என்ன சீர்? பெருகுகிற சீர். எல்லாரும் கரைங்களை உயர்த்தி ஆண்டவரே, களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கணும் ஆண்டவரே. சகலவித வஸ்துக்கள் விசுவாசத்தோடு கேளுங்க, அடுத்த வாரமே கூட நீங்க சாட்சி சொல்வீங்க. சகலவித வஸ்துக்களை நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே, சகல வஸ்துக்களை நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டை நீர் அழகாக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை நீர் அழகாக்கணும். அழுக்குகளை கத்தர் மாற்றணும், அசுத்தங்களை கத்தர் மாற்றணும், பாவங்களை கத்தர் மாற்றணும், பரிசுத்தவான்களாக நீர் மாற்றணும். நாங்கள் பழுகணும், நாங்கள் பெருகணும். ஹல்லேலூயா. நாங்கள் பழுகணும், நாங்கள் பெருகணும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பழுக வேண்டும், நாங்கள் பெருக வேண்டும். கிரியை செய்தாக எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குறலும் உண்டாகும். அடுத்த ஆண்டவர் கொடுக்கிற சீர் என்ன? எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? பலத்தவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இழைத்தவர்களாக அல்ல, நீங்கள் ஒடுங்கி போனவர்களாக அல்ல, நீங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, நீங்கள் பலத்தவர்களாக இருப்பீர்கள். சொல்லுங்க, நான்
நான் பலத்தவனாயிருப்பேன், நான் பலமுள்ளவனாயிருப்பேன், நான் ஆரோக்கியம் உள்ளவனாயிருப்பேன். ஏனென்றால் என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர். விதமான சீரை தருகிற தேவன் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென். சத்துரு உற்றுகுதல் இருக்காது. சத்திரி என்ன செய்ய மாட்டான்? உட்புகவே மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொன்னாரு, யோபு 29:4 கர்த்தருடைய ரகசிய செயல் யோபுவின் வீட்டின் மேல் இருந்தது. கர்த்தருடைய ரகசிய செயல் யோபுவின் வீட்டின் மேல், கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆகவே சத்திரு என்ன செய்ய முடியாது? உள்ளே புக முடியாது. ஆமென். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம், சத்துரு எங்கேதாவது விசுவாசிகளுக்குள்ளாக புகுந்திருப்பானால், வீடுகளுக்குள்ளே புகுந்திருப்பானால், இயேசுவின் நாமத்தினால் அவனை கடித்துக் கொள்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், பொல்லாத வல்லமைகள் உட்புகுந்திருக்குமே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. 15 சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. யோபு 29 வாசப்பட்ட வசனங்கள் ஆண்டவரே. சங்கீதம் 144 சொல்லப்பட்ட சீர் ஆசீர்வாதங்கள், எசேக்கியேல் 16:55 வாசிக்கப்பட்ட தேவனுடைய சீர் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும், வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பெரிய மகிமையை நாங்கள் கண்ணார காண உதவி செய்யும். அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துபாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துபாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை உணர்வாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், சிநேகமும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை பரிந்த மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.